பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன மகா ரொம்ப லேட்டு? சாரி அண்ணே, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருந்தது, அதான் லேட் ஆயிடுச்சு. நீங்களா வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க, நாங்களும் இப்பதான் வந்தோம், அதனால நீங்க ஒண்ணு ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க. நான் சொல்றது ரெண்டு நிமிஷம் கேள, அதுக்கு கூட நான் ஒருத்தர் இல்லையா? இல்ல. ஐயோ மாமகா, நாங்க நாலஞ்சு புடவை எடுத்து வச்சிருக்கோம், நீ பாரு உனக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த சாரியை கட்டி பார்த்துட்டு கௌரி, நான் சொல்றது கேள, கௌரி கௌரி இந்த பக்கமா ஒருத்தர் டிரெஸ்ஸிங் ரூம் உள்ள போனாங்க. தேங்க்ஸ் கௌரி, உள்ளதா இருப்பா. கௌரி கௌரி, தயவு செஞ்சு இப்பவாது நான் சொல்றத கேளு. நம்ம பாத்துருக்கிற பொண்ணு மகா அவ பணக்காரியே இல்லையா? அந்த வீடும் சொந்த வீடு இல்லையா, வாடகைக்கு தான் இருக்காங்களாம். ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமா, அவங்களால 50 பவுன் நகையும் 10 லட்சம் ரொக்கமும் கொடுக்கவே முடியாதான். சொன்ன கதை நல்லா இருக்கே, எந்த சீரியல்ல வருது? சன் டிவில வருது, போமா. என்ன இது, இன்னைக்கு எல்லாமே சொதப்புத. செல்வம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அந்த மகா குடும்பம் இருக்க போதும்பா, இவ்வளவு நேரம் நீங்க சொல்லிட்டு இருந்தது எல்லாத்தையும் நான் கேட்டுதான் இருந்தேன். இப்ப என்ன, இந்த உண்மையை உடனே அம்மா கிட்ட சொல்லி, அவ்வளவுதானே? உங்க அம்மா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்தணும். அதோ உங்க அம்மாவே வந்துட்டால, நான் போய் சொல்லிக்கிறேன். இந்த உண்மையை நீங்க அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா கூட நிச்சயமா காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. அதனால நான் போய் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்லுங்க. சூப்பர் ஐடியா. அம்மா, அப்பாவுக்கு ரம்மி விளையாட உடனே 5000 ரூபாய் பணம் வேணுமா? அதுக்காக தான் இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்காரு. என்ன கேட்டாரு, கொடுத்துட்டுமா? செல்வம் சொல்றது உண்மையா? ஆமா, அதுக்காக தான் இவ்வளவு தூரம் ஓடி வந்தேன். கல்யாணத்துக்கு புடவை எடுக்கிறதுக்காக கடைக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ரம்மி விளையாடுறதுக்காக பணம் கேட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, நீங்க எல்லாம் என்ன மனுஷன்? நான் செல்வத்துக்கிட்ட செல்வம் பேசாதீங்க. இது பாருடி, இதுவா. இந்த புடவை கட்டினா நல்லா இல்லை.